ஹலோ இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது கூலிங் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் அதுக்கு என்ன ஒரு பேர் சொல்லுவாங்க மெத்தட்ஸ் ஆஃப் கூலிங் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இப்போ டிரான்ஸ்ஃபார்மரில் ஏற்படக்கூடிய அந்த கோர் லாஸ் காப்பர் லாஸ்னால் கண்டிப்பாக அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் ஹீட் ஆகும் அந்த ஹீட் எனர்ஜி வந்து என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லாஸஸ்ஸை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ கோர் லாஸ் காப்பர் லாஸ்னால் ஹீட் எனர்ஜி உருவாகுது அந்த ஹீட் எனர்ஜி தான் வந்து அந்த லாஸஸுக்கு அதாவது அந்த எஃபிஷியன்சியை குறைக்கிறதுக்கான வாய்ப்பை வந்து ஏற்படுத்துது இப்போ இதனால் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மரோட வைண்டிங்லேயும் மற்ற பக்கத்துலேயும் டெம்பரேச்சர் அதிகமாகி இப்போ டிரான்ஸ்ஃபார்மரை வந்து நம்ம வந்து கூலிங் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம் பொதுவாக டிரான்ஸ்ஃபார்மர் வந்து எப்படி கூல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து அஞ்சு விதமான கூலிங் நம்ம இங்கே பண்ணுறோம் ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் கூலிங் அதோடைய ஸ்ட்ரக்சர் அதோடைய சைஸு அதோடய கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்து ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபார்மர் ஒவ்வொரு விதமாக கூல் பண்ண போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு டைப்பு ஏர் நேச்சுரல் கூலிங் இப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறஞ்ச கெப்பாசிட்டி குறைஞ்ச ஓல்டேஜில் இயங்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மருக்கு இந்த டைப் கூலிங்கை நம்ம பயன்படுத்துகிறோம் இப்போ டிரான்ஸ்ஃபார்மரை சுற்றி இருக்கக்கூடிய இயற்கை காற்றை பயன்படுத்தியே நம்ம கூல் பண்ண போகிறோம் வித கூலிங் மீடியமும் இங்கே இருக்காது அட்மாஸ்பிரிக் ஏரை தான் நம்ம இங்கே கூலிங்காக பயன்படுத்துகிறோம் அடுத்தது ஏர் பிளாஸ்ட் கூலிங் இதை வந்து ஏபி கூலிங்னு சொல்லுவாங்க ஏ ஏங்கிறது ஏர் பிங்கிறது பிளாஸ்டு அதனால் ஏபி கூலிங் கூட சொல்லலாம் இப்போ இந்த முறையில் வந்து ஆயில் டேங்க்குக்குள்ளே வைக்காத டிரான்ஸ்ஃபார்மரை கூல் பண்ணுறதுக்கு நம்ம இந்த முறையை பயன்படுத்துகிறோம் இப்போ டிரான்ஸ்ஃபார்மரில் கோர் அதுக்கப்புறம் வைண்டிங் வைண்டிங்க்கு மேலே ப்ளோயர் ஃபேன் மூலயமா வேகமாக காற்றை நம்ம அனுப்பி இப்போ கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு ப்ளோயர் ஃபேன் வச்சுருக்கோம் அது அந்த ஒயிண்டிங் கோர் அதுக்கு மூலயமா நம்ம அந்த ஃபோஸ்ட்டு ஏர் அனுப்பும் போது கூலிங் நடக்குது இப்போ இந்த காற்று வந்து வேகமாக இந்த கோர் வைண்டிங் வழியாக போயிட்டு இருந்து மேலே போகும்போது உள்ள கூடிய எல்லாத்தையும் ஹீட்டு டஸ்ட்டு எல்லாத்தையுமே வந்து வெளியில் அனுப்புகிறதுக்கு இந்த டைப்பு கூலிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டைப்பு ஆயில் இம்மஸ்ட்டு நேச்சுரல் கூலிங் இதை ஓஎன் டைப் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஓங்கிறது ஆயில் என்னங்கிறது நேச்சுரல் இப்போ இந்த டைப்பில் ட்ரான்ஸ்ஃபார்மரோட கோர் அதுக்கப்புறம் காயில் இதெல்லாமே ஆயில் ஃபில் பண்ண டேங்குள்ளே மூழ்கி இருக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறீங்க அந்த மாதிரி இருக்கும் இப்போ இந்த கோர்லேயும் வாயிண்டிங்கில் ஏற்படக்கூடிய அந்த ஹீட் வந்து அந்த ஆயிலுக்கு கடத்தப்படுது இப்போ வெளில இருக்கக்கூடிய ஆயிலுக்கு வந்து அந்த ஹீட்டு வந்து போகும் அந்த ஹீட்டு போகும்போது இப்போ இந்த ஹீட்டான ஆயில் வந்து மேல் நோக்கி நகரத்துனால டேங்க்குள்ளே இருக்கக்கூடிய ஆயில் சர்க்குலேஷன் அந்த ஏற்படுறதுனால கூலிங் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ ஆயில் ட்ரான்ஸ்ஃபார்மரை வந்து நம்ம கூலிங் அந்த ஆயில் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மரை ஃபுல்லாக கூல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த வைண்டிங்க்கு அடிஷ்னல் இன்சுலேஷனாகவும் இருக்கும் இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆயில் வந்து அடிஷ்னலாக அந்த கோரு ஒயிண்டிங்க்கு ஒரு இன்சுலேஷனாகவும் இருக்குது அதே சமயம் கூல் பண்ணுறதுக்கும் அந்த ஆயிலை நம்ம வந்து பயன்படுத்திக்கிறோம் அடுத்த டைப்பு ஆயில் இம்மஸ்ட்டு forced ஏர் கூலிங் இப்போ இந்த டைப் கூலிங் பார்த்தீங்கன்னா இந்த கோர் அதுக்கப்புறம் ஒயிண்டிங் எல்லாம் ஒரு ஆயில் டேங்குள்ள தான் வச்சுருப்பாங்க இப்போ நல்ல கூலிங் எஃபெக்ட் ஏற்படுத்துறதுக்காக டிரான்ஸ்ஃபார்மர் டேங்க்கு வெளிப்பகுதியில் ஃபேன் மூலிமா வேகமான காற்று அதை ஃபர்ஸ்ட் ஏரை வந்து அனுப்புவாங்க அப்படி அனுப்பும்போது ஆயில் மூலியமாகவும் கூலாகும் ஏர் மூலியமாகவும் கூலாகுது அப்போது இது கொஞ்சம் எஃபெக்டிவ் கூலிங் கிடைக்கணும் அப்படின்னா இந்த டைப்பு கூலிங்கை வந்து பயன்படுத்துகிறாங்க அடுத்தது ஆயில் இம்மஸ்ட்டு வாட்டர் கூலிங் மெத்தட் இப்போ இந்த வகை கூலிங் பார்த்தீங்கன்னா கோர் வைண்டிங் ரெண்டுமே வந்து ஆயில் இருக்கக்கூடிய டேங்குல தான் வச்சுருப்பாங்க நல்ல கூலிங் எஃபெக்டை ஏற்படுத்துறதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க டேங்கை சுற்றி வைக்கப்பட்டிருக்க அந்த டியூப் வழியாக கோல்டு ஏரை வந்து கோல்டு ஏர் ப்ளஸ்ஸு கோல்டு வாட்டரை வந்து அனுப்புவாங்க வெளில பார்த்தரியா ட்ரான்ஸ்ஃபார்மர் டேங்கரில் அந்த கூலிங் டியூப்னு சொல்லி வச்சுருப்பாங்க வெளியில் அந்த கூலிங் டியூப் வழியாக அந்த கோல்டு வாட்டரை வந்து அனுப்பும்போது உள்ளே இருக்கக்கூடிய ஆயிலை வந்து இன்னும் கூல் பண்ணுறதுக்கும் வைண்டிங் கோரில் இருக்கக்கூடிய ஹீட்டை வந்து எடுத்து கூல் பண்ணுறதுக்கும் ஒரு எஃபெக்டிவான ஒரு கூலிங்காக இருக்குது அடுத்து ஆயில் ஃபோஸ்ட்டு நேச்சுரல் கூலிங் மெத்தட் இது ஆறாவது மெத்தடு இதை வந்து ஓஎஃப்என் டைப் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஓனா ஆயில் எஃப்னா ஃபோஸ்ட்டு என்னன்னா நேச்சுரல் இப்போ இந்த முறையில் டிரான்ஸ்ஃபார்மர் அதுக்கப்புறம் அந்த அந்த முறையில் வரக்கூடிய ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து ஆயிலுக்குள்ளே கண்டிப்பாக மூழ்க வச்சுருப்பாங்க கோர் அதுக்கப்புறம் ஒயிண்டிங் வழியாக ஃபோர்ஸ்ட் ஏர் வந்து அனுப்புகிறாங்க தனியாக ஒரு கூலர் ட்ரான்ஸ்ஃபார்மர் டேங்குக்கு வெளியே வந்து வச்சுருப்பாங்க இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் டேங்க் கூட கூலரும் அது கூட உள்ள பைப்போடு ஆட் பண்ணியிருப்பாங்க இப்போ ஆயில் பம்ப் இருக்குது அந்த ஆயில் பம்பு மூலயமா அதை வந்து நம்ம கட்டுப்படுத்த போகிறோம் அதே மாதிரி வாட்ரு இன்லெட் அவுட்லெட்டுக்கும் தனித்தனியான ஒரு செட்டப்பு வச்சுருப்பாங்க அதை வந்து ஒரு ரேடியேட்ரு செட்டப்னு கூட சொல்லலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் டேங்க் கூட கூலர் கூ கூலர் கூடவே ஒரு பைப் மூலயமா கனெக்ட் பண்ணியிருக்கோம் மேலே இருக்கக்கூடிய அந்த பைப் வழியாக ட்ரான்ஸ்ஃபார்மர் டேங்க்லேருந்து கூலருக்கு ஹாட் ஆயில் சர்க்குலேட் ஆகும் இப்போ கூலர்லேருந்து ஆயில் ட்ரான்ஸ்ஃபார்மர் டேங்குக்கு பாட்டம் பைப் ஒழிய சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும் அதாவது ஹாட் ஹாட் ஆயில் மேலேயும் கோல்டு ஆயில் கீழேயும் சர்க்குலேட் ஆகும்போது அந்த வாட்டர் ரேடியேட்டர்னால இன்னும் எஃபெக்டிவ் கூலிங் கிடைக்கிது இது வந்து ஒரு ஹை கெப்பாசிட்டி அது ஒரு பெரிய டைப்பு ட்ரான்ஸ்ஃபார்மர்லாம் இந்த டைப்பு கூலிங்கை தான் பரவலாக பயன்படுத்திட்டு இருக்காங்க ஓகே விஷ் இது புரிஞ்சுருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க